ரங்கசாமி இயக்கத்தில் சூர்யா சமந்தா நடிக்கும் அஞ்சான் படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. இந்த ட்ரெய்லரை இன்டர்நெட் யூடியூபில் பார்த்தவர்கள் எண்ணிக்கை 12 லட்சத்தை தாண்டியுள்ளது. இந்த சாதனையை கொண்டாடும் விதத்தில் சூர்யா லிங்குசாமி, தயாரிப்பாளர் யூடிவி தனச்செழியன், எடிட்டர் ஆண்டனி, வசனகர்த்தா பிருந்தா சாரதி ஆகியோர் ரசிகர்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்தித்தனர். அப்போது சூர்யா கேக் வெட்டினார். பின்னர் அவர் பத்திரிகையாளரிடம் கூறியதாவது, எனக்கு ஒவ்வொரு படமும் கணவன், மனைவி, குழந்தைகள் என குடும்பத்தோடு வந்து பார்க்கும்படியான படமாக அமைகிறது. இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் என் படங்களை விரும்பி பார்க்கின்றனர். வியாபாரமும் பெரிய அளவில் உள்ளது. எனவே அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கும்படியான கதைகளை தேர்வு செய்து நடிப்பது அவசியமாக இருக்கிறது. இதை எனது கடமையாகவும் கருதுகிறேன். ஃபேஸ்புக், ட்விட்டரில் விரைவில் இணைய முடிவெடுத்துள்ளேன். அதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அஞ்சான் படத்தில் ராஜ்பாய் கேரக்டரில் வருகிறேன். கதைக்களம் மும்பை என்பதால் முழுக்க மும்பையிலே படப்பிடிப்பு நடந்து முடிந்துள்ளது. லிங்குசாமி திறமையான இயக்குனர். அவருடன் பணியாற்றியது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாய்ப்பு அமையும் போது மீண்டும் லிங்குசாமி படத்தில் நடிப்பேன். வருடத்திற்கு அதிக படங்களில் நடிக்க விருப்பமில்லை. எண்ணிக்கையை விட தரமான படங்களை நடிப்பதுதான் முக்கியம் என கூறியுள்ளார்.